சென்னை கீழ்ப்பாக்கம் பரசு தெருவில் வசித்து வருபவர் தொழிலதிபர் சாய் வெங்கட் பிரசாத். 49 வயதான இவர் ரியல் எஸ்டேட் உட்பட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்தார். இதே வீட்டில் நேபாள நாட்டை சேர்ந்த ராமு, சங்கர் என இருவரும் கடந்த 15 வருடங்களாக வேலை பார்த்து வந்தனர். இவர்களுடன் லோகேஷ் என்ற டிரைவரும் பணிபுரிந்து வந்தார். மிகுந்த செல்வந்தரான சாய் வெங்கட் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தாலும் அவ்வப்போது இத்தாலி நாட்டுக்கு தொழில் நிமித்தமாக செல்வது வழக்கம். அந்த வகையில் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது ராமு, சங்கர் ஆகியோரிடம் வீட்டை பார்த்து கொள்ளுமாறு பொறுப்பை ஒப்படைத்து செல்வார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வழக்கம் போல இத்தாலிக்கு கிளம்பிய அவர் வீட்டை வேலையாட்களிடம் நம்பி ஒப்படைத்தார். ஆனால் இது விபரீதத்தை ஏற்படுத்தும் என சாய் வெங்கட்டுக்கு தெரிந்திருக்கவில்லை. கடந்த மே மாதம் உரிமையாளர் பிரசாத் பெயரில் கொரியர் ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கிறது. அதை வாங்குவதற்கு ஒருவரும் இல்லாத காரணத்தால் உரிமையாளருக்கு கொரியர் நிறுவன ஊழியர் செல்போனில் தொடர்பு கொண்டார். அப்போதுதான் வீட்டில் யாரும் இல்லை என சாய் வெங்கட்டுக்கு தெரிய வந்தது. இதையடுத்து டிரைவர் லோகேஷிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது ராமு, சங்கர் உட்பட வேலையாட்கள் தகவல் தெரிவிக்காமல் வீட்டை விட்டு சென்றதாக கூறினார் டிரைவர் லோகேஷ். இது நடந்து முடிந்த சில மாதங்கள் கழித்து தற்போது சென்னை வீட்டிற்கு திரும்பினார் சாய் வெங்கட். பீரோவிலிருந்து 1 கிலோ எடை கொண்ட தங்க காசுகள், தங்க கட்டி, வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் சாய் வெங்கட் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை கொண்டும் கைரேகை தடயங்களை திரட்டி வந்தனர். தப்பிச் சென்ற நேபாள நாட்டை சேர்ந்த ராமு, சங்கர் ஆகியோரை தேடிய நிலையில் இந்த கொள்ளை வழக்கில் தொடர்புடைய திருப்பதியை சேர்ந்த கருண் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கீழ்ப்பாக்கத்தில் திருடப்பட்டவை காத்மாண்டுவில் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பது காவல்துறையின் விசாரணையில்தான் தெரியவரும்.